You are watching Good God TV. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த அன்பான இந்த காலவேளையில் நீங்கள் எங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக இந்த நாளில் கூட யாவருக்கும் ரொம்ப ஒரு பிரியமான ஒரு உன்னத ஊழியம் அப்படின்னும் போது இதனால நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 78 எபிசோடு வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது நிச்சயமாக தேவன் பிரியமாக இருக்கிறார் உங்கள் மீது. அமேன். கர்த்தர் நல்லவர். இதற்காக ஜனங்களை தெரிந்து கொண்டேன். அப்படி போல இதனால இந்த ஊழியத்திற்காக இந்த நிகழ்ச்சிக்காக மறைந்திருந்து கமெண்ட் போடலாமா வேணாமா என்று பார்க்கிற அநேக உள்ளங்களுக்கும் நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் காட். அதே போல இந்த ஊழியத்திற்காக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அநேக பிலீவர்ஸ்க்காக இந்த நாளிலே அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நிறைய கமெண்ட்டுகளை போட்டு எங்களை உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக எங்களை உற்சாகப்படுத்துங்க, தேவனை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு சிறந்த பாத்திரமாய் எங்களுக்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக சோதனம். இந்த நாளில் கூட அமெரிக்கா தேசத்திலிருந்து அன்பு ரெவரண்ட் செல்வகுமார் மிக 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 நேர்த்தியாக ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இதனால் நம்மளை தெளிவோடு எடுத்துரைக்கிற அன்பு ரெவரன் செல்லுக்குமார் அவர்களை வாழ்த்து வரவேற்கிறேன். நிச்சயமாக அவர் கணத்துக்குரியவர்கள். அவரை கனப்படுத்தணும். கர்த்தர் ஒரு ஊழிக்காரர்கள் நம்ம கனப்படுத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறது. தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் காட். பிரதர் செல்வன், பிரதர் செல்வன், பிரதர் பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷமா பிரைஸ் லார்ட். தேங்க் யூ சோ மச். சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியும். இன்னைக்கு அநேக ஆத்மாக்களுக்கு நல்ல ஒரு ஔஷதமாக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு உங்களை அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். மீன் பெருமைக்காக அல்ல, தேவநாம மகிமைக்காக தான் நான் சொல்ல பிரியப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். அநேக மக்களுக்கும் அநேக ஆத்மாக்களுக்கும் பெரிய ஒரு பாக்கியமாய் கருதுகிறார்கள். இதனால உடைய வார்த்தைகளை கொண்டு இதனால் பிரசங்கிக்கிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கூட அப்போஸ்தல நடவடிக்கையில் இந்த நாளில் 20 அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே பார்க்கிற நல்லுறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நான் விசுவாசத்தோடு நம்ம சொல்கிறோம். இதனால் அநேக புதிய ஆத்மாக்கள்லாம் வர ஆரம்பிக்க விட்டது. அப்போ இதனால் நம்முடைய வார்த்தைகள் செய்திகள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் அமைந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். அது உங்களுக்கு கூட ஒரு துவக்க ஜபமாக ஜபிக்கும்படி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால பிரதர் சொல்றது போல நம்ம இந்த புதிய வருடத்துல புதிய ஏற்பாடை முழுவதும் தியானிக்கும்படி நம்ம ஆரம்பித்தோம். எனக்குரிய நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், எனக்கு வந்து ஏப்ரல்ல வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம வந்திருக்கிறோம். ஸோ எங்களோடு இணைந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரியர் பிரேசலார், பிரேசலார் தினா சாந்தகுமாரி அம்மா பிரேசலார். ஸோ நம்மளோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் இணைந்து பார்த்து காமெண்ட்ஸ் போட்டு வேர்ட்ஸ் போட்டு என்கரேஜ் பண்றவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தேவனோட வார்த்தையில பிரியமா இருந்து அதை நான் ஒவ்வொரு நாள் அதை சொல்றேன். இன்னைக்கு அது வார்த்தையில பிரியமா இருந்து நீங்க தியானிக்கும் போது நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரா இருந்தாலும் தேவனோட வார்த்தைக்கு இதை தேவன் சொல்றாரு, என்னோட வேத வசனத்துக்கு செவி கொடுக்காத ஜெபம் அருவறுப்பா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் போது, அதன்படி ஜெபிக்கும் போது நிச்சயமா அற்புதத்தை நம்ம காண முடியும், அடையாளங்களை காண முடியும். ஏன்னா தேவன் அவரோட வார்த்தையை விட்டு எங்கேயுமே மாற மாட்டார். அதனாலதான் அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அதன்படி நடக்க, அதன்படி நம்ம நடக்க ஆண்டவர்கிட்ட வழி கேட்கும் போது நிச்சயமா பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். சோ நம்ம அந்த நாள்ல கூட நம்ம வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20 அதிகாரத்தை பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக நேற்றைய தினத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 19 அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். 19 அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்ன அந்த 19 அதிகாரம் என்ன ஏற்கனவே 18 அதிகாரத்துல இருந்து அப்படியே கண்டினியூஸா அது வர்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா 18 அதிகாரத்துல 23 வசனத்துல இருந்து சீசர்களுடைய தேவைகள், முக்கியமான தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து, அப்புறம் 19 அதிகாரத்துல அது வந்து தீவிரமா சீசர்த்துவம் மறுமகிழ்ச்சி அடைகிறது. ஏன்னா யூதர்கள்லாம் சில வந்து கட்டுப்பாடு எல்லாம் சர்க்கம்சன்ஸ் பண்ணணும், அது பண்ணணும், எல்லாம் நீங்க வந்து அதை படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லும் போது அதெல்லாம் விட்டுட்டு நடக்கும்போது
பெரிய ஒரு தீவிர ஒரு மறுமகிழ்ச்சி வந்ததை பார்க்குறோம். அதை தொடர்ந்து பாருங்க, மறுமலர்ச்சியே சிலர் வந்து நிகாரித்தாங்க, சிலர் வந்து அதை இது பண்ணாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு தான் 19 அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், அதை தான் பார்க்குறோம். ஏன்னா எபேசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் பெற்றிருந்தாங்க. இயேசு கொடுக்குற ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பவுல் சொல்லி அவங்களுக்காக ஜெபித்த போது, அவங்க மேலே பெரிய அபிஷேகம் அவங்க மேலே இறங்கின போது, அவங்க வந்து தேவனுக்காக பாருங்க அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 12 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அந்த எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணதை நம்ம பார்க்குறோம். எப்படின்னா பவுல் மூலமாக பயங்கரமான அற்புதம் அடையாளம்லாம் நடந்த போது, அங்க வந்து அவங்க பாருங்க அவங்க எல்லாம் முழுவா எல்லாருங்க வந்து அவங்க தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா விக்கிரங்களை படைக்கிறவங்க, விக்கிரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க, அதனால தங்களுடைய பிசினஸ், அவங்கனால பக்தி போச்சுன்னு போடல, நல்லா பார்த்துடுங்க, தங்களுடைய பிசினஸ், தங்களுடைய வருமானம் போச்சுன்னு சொல்லி அவங்க தேவனுக்கு விரோதமா சில காரியத்தை செய்து அவங்க எல்லாம் கூடியிருக்கிறாங்க. பெரிய கலவரமே நடக்கு. அந்த கலவரத்துல சிலருக்கு ஏன் வந்தோடனே தெரியல, அப்படி ஒரு கலவரத்துல அவங்க உண்டு பண்ணத்தை பாக்குறோம். ஸோ அதுல அப்புறம் வந்து ஒண்ணுமே இல்லாம அது போயிருது. ஏன்னா பவுலோடு கத்தர் இருக்கிறதுனால கத்தர் பெரிய காரியத்தை அதுல செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து தேவன் வந்து பெரிய காரியத்தை எப்போதுமே அவர் செய்வார், அவருடைய மூட் பிள்ளைகள் மூலமா. அதை தான் நேற்று தினத்துல பார்த்தோம். தொடர்ந்து அந்த 19 அதிகாரத்தை தொடர்ந்து 20 அதிகாரம் அதை தொடர்ந்து தான் வரப்போகிறது. நம்ம அதை தொடர்ந்து அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. குறிப்பாக புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க முத முதல்ல வேதத்தை நம்மளோடு கூட இணைந்து படிக்கும் போது ஈஸியா அதை புரிந்து கொள்வாங்க. எதற்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, அந்த சத்தியத்தை அவங்க அறியும் போது தேவன் மேல அவங்களோட விசுவாசம், அவங்களோட பக்தி அதை அதிகரிக்கும்படி செய்யும். அது மாத்திரமல்ல தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். நம்ம வந்து காஸ்பல் அப்புறம் அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கும் போது ஆண்டவர் வந்து ஊழியர்கள் மட்டும்தான், ஆண்டவரால் தேர்ந்தெடுத்தப்பட்ட ஊழியர்கள் மட்டும்தான் ஊழியர் செய்யணும் சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரும் அவர் அறிகிற அறிவிலையும், அவருடைய பரிசுத்த ஆவியில நிறைவில், வேத வசனத்துல நிறைவில, விசுவாசத்துல நிறைவில் இருக்கும்போது நம்மளும் அவங்கள போல ஊழியர் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் அழைத்தது. அதாவது எப்படின்னா சீசர்களை உருவாக்கணும், நீங்க உருவாக்கின சீசர்கள் மற்ற சீசர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ கத்தர் அதுதான் செய்யணும். இன்னைக்கு சபையை அப்படிதான், சபை வந்து எல்லாம் கூடி ஒரு இடத்துல ஆராதிச்சாலும் அந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆத்துமா ஆதாயம் பண்ணவர்களாக மாற வேண்டும். அப்போதுதான் சபையில எழுப்புதல் வர முடியும். ஏன்னா ஒருத்தரே எல்லாமே செய்ய முடியாது. கத்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தினால் அற்புதம் அடையாளம் செய்யும் போது பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து. இப்போது கூட நம்ம ஜெபித்து நிகழ்ச்சிகளாக போகலாம். மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உன் சமூகத்தை நோக்கி வருகிறோம் தகப்பனே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நமக்கு கோடி கோடி சோத்திரம். இப்போது கூட எங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படி எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொன்ன வார்த்தையின்படி மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, கெமிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ட்ரீமிலி உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதி போகட்டும். எல்லா தடைகளும் ஒட்டைத்து போடுகிறோம். இந்த காஸ்பல் சொல்ல முடியாதபடி அப்பா இன்டர்நெட்ல மற்ற இடத்துல தடை செய்கிற எல்லா சத்துருட வல்லமைகள் சுட்டரிக்கப்படுவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னீரே. எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னீரே. ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரேஸ்லார் பிரதர், பிரேஸ்லார், பிரேஸ்லார் சிஸ்டர், பிரேஸ்லார் எல்லாரும் எங்களோடு இணைந்து பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய பிரதர் வந்து தேவனை துதித்து ஒரு பாடலை பாடுறதுக்கு அப்புறம் நம்ம புரிந்து நம்ம வந்து அதை தொடர்ந்து வேதத்துக்குள்ள போகலாம். இப்போ பிரதர் வந்து நம்ம மத்தியில வந்து தேவனை ஆராதித்து ஒரு பாடலை பாடுவாங்க. தேங்க்யூ சோ மச் கத்தர் நல்லவர். தேங்க்யூ, காட் இஸ் குட். Thank you so much. Praise God. கர்த்தர் நல்லவர். நாளை கூட ஒரு அருமையான ஒரு ஆராதனை மேற்கொள்ள போகிறேன். தேவன் நல்ல ரொம்ப அநேகருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆராதனை மேற்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். என்ன ஒவ்வொரு நானும் ஒரு புதிய பாடலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா இந்த பாடலை நான் பாடணும், இதை எனக்கு நீங்கள் பலத்தை கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஒவ்வொரு பாடல் மூலமாக தேவன் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கேன். இந்த நாளில் கூட ரொம்ப அருமையான காரியங்களை நான் செய்ய போகிறேன். கர்த்தர் நல்லவர். தயவுசெய்து சொல்கிறேன், நான் ஊழித்த மட்டும் நம்மளுக்கு யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது.
அது யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் செய்வேன், நான் ஊழித்த செய்வேன் அப்படின்றத ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரும்போது அப்போஸ்தல நாட்களிலே செய்தது போல இன்றும் கர்த்தர் உங்களுக்கு செய் வல்லவராக இருக்க கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து சொல்கிறேன், இதனால் என்ன தெரியல ஆமையான இதை உணர்த்துறா இருந்ததுக்கிட்ட தயவுசெய்து சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் விட்டு கொடுக்காங்க எந்த விஷயத்திலும் சார், குடும்ப விஷயத்திலும் முக்கியமாக விட்டு கொடுக்காது. கர்த்தருக்காக ஓடுற ஓட்டத்தில் நீங்கள் ஓடுவது நிச்சயமாக கர்த்தர் விளைவு மான்கால்களைப் போல மாற்றுகிற கர்த்தர். அமேன். கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்ய வல்லவராக இருக்கா. இப்போது கூட இதை பார்த்துக்கொண்டு இருக்கின்ற அன்பான குட்கா டிவி மற்றும் ஜீசஸ் லவால் டிவி யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் எபிசோட் 78 வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது நிச்சயமாக கர்த்தர் தர 78 எபிசோடில் கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வதை ஊற்றிடுகிற தேவன். இதனால் ஒரு அருமையான ஆராதனைக்குள்ளே நாங்கள் போகிறோம், நல்ல ஒரு துதி ஆராதனை மேற்கொள்ள போகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இந்த நாளில் பலத்தை தருகிற தேவன். ஐ மீன் ப்ரைஸ் காட். இதை பார்க்கிற நீங்கள் நிச்சயமாக தேவ பலன் தேவ கிருபை பெற்றுக்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பிரசன்னம் உங்களை நிரப்பட்டுமான். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆராதனை மேற்கொள்ள போகிறேன். தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் காத்திருக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ ஸோ மச். ப்ரைஸ் காட். உச்சிடுமே வல்லமையே. அற்புதத்தினாலே வந்திடுவே.
மங்களார சங்கிலிகள் அருந்திடவே அக்னியாய் ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம்பல்லமயே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமாக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம்பல்லமயே இந்த நாளில் எங்கள் மேலே நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ சோ மச். பிரைஸ் காட்.
Amen, 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 hallelujah. Thank you so much, brother. Awesome presence of God. Thank you, Jesus. Hallelujah. ஹல்லேலூயா தகப்பனே, உங்க பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துக்காக கோடி கோடி நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தகப்பனே, உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதுமாண்டவரே. 1000 10000 நாட்களை பார்க்கலும் அப்பா, உங்க பிரசன்னத்துல இருப்பதுதான் எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல இருப்பதுதான் எங்களுக்கு சமாதானம். உங்க பிரசன்னத்துல இருப்பதுதான் எங்களுக்கு சந்தோஷம். உங்க பிரசன்னத்துல இருப்பதுதான் எங்களுக்கு சுகம். உங்க பிரசன்னத்துல இருப்பதுதான் எங்களுடைய ஆசீர்வாதமே ஆண்டவரே. அந்த பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்படி நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு மீது தேவ பிரசனம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. That let them feel the presence of God, Lord. Open their eyes, Lord. Now, whoever watching right now, the name of Yeshua, Father God, open their eyes, Lord. Let them know, Lord. Let them feel the presence of God, Lord. Now, where is the spirit of the Lord, Lord? Where is the presence of the Lord, Lord? There is a liberty, Lord. There is a freedom, Lord. There is a healing, Lord. There is a miracles, Lord. The name of Jesus, Lord. Now, whatever they are expecting right now, the name of Yeshua, Lord. Lord, let it come forth in the mighty name of Jesus Christ, Lord. We pray the name of Jesus Christ, Lord. Let it come forth in the name of Jesus Christ, Lord. Touch them, Lord. Heal them the name of Jesus Christ, Lord. Deliver them the mighty name of Jesus Christ, Lord. And speak to the house, Lord. The atmosphere will be changed right now in the name of Jesus. You darkness, out from the house right now in the name of Jesus. Let there be light, Lord. Let there be happiness, Lord. Let there be joy, Lord. Whatever, Lord, scrawling spirit, Lord. Lord, whatever spirit behind the fight, Lord, upper arguments, Lord, the name of Jesus, Lord. We bind all the spirit of serpent right now, Lord. We bind all the evil spirit of witchcraft in the name of Jesus, Lord. We bind all the evil spirit of divination in the name of Jesus Christ, Lord. We bind the mighty name of Jesus, Lord, out from the house right now. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, mighty God. Thank you, wonderful Jesus. Lord, deliver them, Lord. All the separation, Lord, division, Lord, the mighty name of Jesus. Leave the family right now. Leave the family right now. The name of Jesus, I command you right now. I command you right now. Leave the family right now. Right now, devil. Thank you, Holy Spirit, Lord. Appa, amukku nandri, 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 appa. Ella thudigana magime amukke seluthugiram. Yesu mulam jebikiren, jeevanulla nalla pidave. Amen, amen, amen. Praise the Lord. சோ இப்போது கூட நம்ம தொடர்ந்து அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். சோ எங்களோட நீங்க ஒவ்வொரு நாளும் இணைந்து நீங்க வேதத்தை தியானித்து வருகிற நீங்க எல்லாருமே நிச்சயமாக பாக்கியவான்கள். இப்ப 20வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது கழகம் அமர்ந்த பின், ஏன்னா நம்ம 19வது அதிகாரத்தோட இணைந்து இதை படிக்க வேண்டும். அதுதான் நான் வந்து, அதனால தான் 19வது அதிகாரத்தை நான் இன்ட்ரோடக்ஷன்ல அதை வந்து உங்களுக்கு அதை விளக்கி சொன்னேன். கழகம் அங்க வந்து எபேசு பட்டத்துல கழகம்லாம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்தில் வரவழைத்து வினவி கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்க தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சந்தரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை செய்து கொண்டு வருகிறான். மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். ஊரானாகிய சோபாத்தாரும் தெசலோனிக்கேவில் அரிஸ்தரும் செக்குத்தும் தெருபயனாகிய காயுவும் தீமத்தையும் ஆசியா நாட்டனாகிய தீகுக்கும் துரோபியமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். பாருங்க, பவுல் அங்க கழகம்லாம் அமர்ந்த பண்ண மக்கதோனியா வழியாக அவன் புறப்பட்டு போகும்போது யூதர்கள் அவனுக்கு விரோதமாக அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். ஏன்னா பவுலை வந்து கொலை செய்யும்படி அவன், பவுல் எப்படி கத்தரோட பிள்ளைகளை கொலை செய்ய தேர்ந்தது போல அவன் கத்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சவன அவனை கொலை செய்யும்படி ஒரு யூதர் கூட்டம் அவனுக்கு பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்கதை அவன் பார்த்துட்டே இருக்கலாம். சோ அதே போலதான் அவன் வந்து இப்ப பாருங்க, அவன் வந்து மக்கதோனியாவுக்கு போக புறப்படும் போது அங்க இப்படி எல்லாம் பிரச்சனை வந்த உடனே கிரேக்க தேசத்துக்கு வரான். அங்க 3 மாதம் அந்த தேசத்துல சஞ்சரிச்சிருக்கிறான். மறுபடியும் அந்த சீசர் யூதர்கள் வந்து அவனை கொலை செய்யும்படி மறுபடியும் மக்கதோனியாவுக்கு அவர் வர்றாரு.
எக்ஸ்கியூஸ் மீ. மறுபடியும் அவர் மக்கதோனியாவுக்கு வந்து, இப்ப பாருங்க அவர் யாரெல்லாம் அவர் உருவாக்குனாரோ அவங்களோட பேர்லாம் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தீமத்தையு, காய்வு, ஓகேயா, தீகுக்கு எல்லாரையும் பாருங்க. அவனுக்கு வழித்துணையா ஆசியா வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பா வந்து இவருக்கு முன்னாக போய் துவார பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவரிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டியிருந்தது. அவர்களுடனே சம்பாதித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இப்ப சீசர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாரத்துல முதல் நாள் வந்து கம்யூனியன் சர்வீஸ் அவங்க வச்சிருக்காங்க. அந்த கம்யூனியன் சர்வீஸ் வந்தோடனே பவுல் வந்து இப்ப அவங்களை விட்டு பிரிந்து மறுபடி அவர் வந்து ஜெருசலேமுக்கு போகிறதுனால அவருக்கு ஜெருசலேம்ல என்ன நடக்கும் என்பதை சொல்லி அவர் முன்னாடி அவர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அதனால சீசர்கிட்ட உட்காந்து அவங்களை என்கரேஜ் பண்றாரு. இந்த உலகத்துல உபத்திரம் வரும், பாடுவாரு, என்ன வந்தாலும் நம்ம கத்தருக்காக எப்படி நிற்க வேண்டும், அது மட்டும் இல்ல ஆவிக்குரிய வரங்களை குறித்து, ஆவிக்குரிய நிறைய காரியத்தை குறித்து அவர் வந்து ஒரே நாள் ராத்திரில எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணும்படி அவர் நெடுநேரமா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்கள் கூடியிருந்த மேல்விட்டு அநேக விளக்குகள் வைத்திருந்தன. அப்போது ஐதுகி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த துக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். பவுல் அதிக நேரம் பேசிட்டே இருந்த உடனே அதை கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லாருமே இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப நடு ராத்திரி அதெல்லாம் தாண்டி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோடனே இந்த வாலிபன் வந்து அவன் தூக்கத்துல 3வது மாடி ஜன்னல்ல உட்காந்து கேட்டு இருந்தவன். ஏன்னா அப்போ அங்க ஜன்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பி அது எதுவுமே இருக்காது அந்த நாட்கள்ல. அவன் உட்கார்ந்து இருந்தனால அது அப்படியே அங்கிருந்து கீழே வந்து மறித்து எடுக்கப்பட்டான். உடனே பவுல் பாருங்க இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பவுல் பாருங்களேன், அவர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஊழியம் ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக தான் அவருடைய தேவனுடைய ஊழியம். பாவத்திலிருந்து, சாவத்திலிருந்து, நோயிலிருந்து, எல்லாத்திலிருந்து ரட்சிக்கும்படியான அந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தர் மரிச்சா அப்படின்னு ஆச்சுன்னா தேவனோட நாம தூசிக்கப்படும். அதனாலதான் பவுல் அவன் மறிக்கல, அவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினாரு. பாருங்களேன், இப்போ நான் அன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி நான் வந்து இதை அதை நான் வந்து படித்தேன். ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு லேடி கேன்சர் 4th stage அதாவது மறிக்கிற சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க அந்த சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அவர் வந்து கூப்பிட்டு அவர் ஜெபிச்ச உடனே அவர் ஜெபிச்சுட்டு இருக்க வச்சாலே 4th stage கேன்சர். அந்த லேடி அப்படி வாயிலிருந்து பிளட் வந்து அப்படி சர்ச்சில் இறந்துட்டு உடனே எல்லாரும் ஐயோ இறந்துட்டோடனே அவர் எல்லாரையும் பார்த்து எல்லாம் அமைதியா இருங்க, இது கர்த்தருடைய சபை, நான் ஊழியம் செய்கிற தேவன் வந்து மரிக்கிறதுக்காக இல்ல நான் ஜெபிக்கும் போது நான் செய்யற ஆராதிக்கிற தேவன் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், அதனால எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ட்டாரு. எல்லாம் ஆவணும்லாம் எதுவும் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க, தேவனை நோக்கி எல்லாம் அந்நிய பாச பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சபையில அந்நிய பாசையில அப்படியே ஆவில நிரம்பி பேசுறாங்க. இவர் அந்த லேடியோட இதை பிடிச்சு இயேசுவின் நாமத்தினாலே நீங்க சாகதுக்கு வரல, உயிரோட இருக்கிறத கெட் அப் அப்படின்னு சொன்னாரு. டப்புன்னு அந்த லேடி மறுபடியும் முழித்தது. முழிச்சு எந்திரிச்சுக்கிறதன் பாத்தீங்கன்னா கேன்சரும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் போகிவிட்டது. பவுல் அதே தாங்க செய்யறாரு. பாருங்க, நம்ம ஊழியம் செய்யும் போது நம்மளுடைய ஊழியம் பாருங்க மற்றவர்களை நம்ம பேசுற பிரசங்கம் மற்றவர்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, எந்த நோயா இருந்தாலும் அதுல இருந்து சுகம், எந்த பிசாசு கட்டா இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை, என்ன அற்புதம் அவங்களுக்கு தேவையோ அதை செய்ய தேவனால் முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை கொண்ட தேவன், அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார், அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமையினால நம்ம ஊழியம் செய்யும் போது யாரும் மறிப்பதற்காக அல்ல, அவங்க பிழைப்பதற்காகவே. அல்லேலூயா. சோ நீங்க இதெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம ஆராதிக்கிற தேவன்
உங்களுக்குள்ள இருக்கிற தேவன். நீங்க பேசும்போது அங்க பிரிவினையோ அங்க வந்து பிரச்சனையோ அங்க வந்து மறிக்கோ இல்லைல்ல, நீங்க பேசும்போது அங்க சமாதானம் உண்டாகும், நீங்க பேசும்போது அங்க விடுதலை உண்டாகும், நீங்க பேசும்போது அங்க சுகம் கிடைக்கும், நீங்க பேசும்போது பிசாச அலறி எடுத்து கொண்டு ஓடும், நீங்க பேசும்போது மருத்துவர்கள் உயிரோடு கூட எழும்ப செய்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் உங்களை விட்டு பிரிவதே இல்லை. இந்த உலகத்தின் முடிவு பரிந்தம் நமக்குள்ள அவர் வாசமா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா பிரதர், லார்ட் டிட் எக்ஸானரி மிராக்கிள் த்ரூ பவுல், ஈவன் டுடே ஆல்சோ ஹி இஸ் தி சேம். யா, பவுலை கொண்டு எப்படி அவர் வந்து அற்புத அடையாளங்களை செய்தது போல நம்மளை நீங்க பார்த்து கொண்டு கேட்டிருக்க உங்களை கொண்டும் கர்த்தர் அதே மாதிரி செய்ய முடியும். நமக்கு தேவை விசுவாசம்தான், நமக்கு தேவை விசுவாசம்தான். ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணுகிற இயேசு குடிகாரனை விடுதலை ஆக்குகிற தேவன், நம்ம பிரசங்கம் பண்ணுகிற தேவன் குஷ்டரோயை சுத்தமாக்குகிற தேவன், நம்ம பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புற தேவன். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போதுதான், அந்த விசுவாசத்துல நம்ம பேசும்போதுதான் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அதனாலதான் உங்ககிட்ட யாராவது வந்தாச்சுன்னா நீங்க அவங்க ஜெபிக்கும் போது ஐயோ உங்க மறிச்சு அப்படி நினைக்காதீங்க. அது பிசாசு, அந்த பயத்தை கொண்டு வர பாப்பா. ஏ, நீ இவங்கதான் மறிக்க போறாங்க, நீ ஜெபிச்சு என்ன இல்ல. நீங்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். நான் ஜெபிக்கும் போது அவங்க உயிர் அடைவாங்க, நான் ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுவாங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். நேற்று தினத்துல நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன், ஏன்னா அந்த கோல்டு அதனால நிறைய ஹெட்டேக், ஸோ வந்து பேச முடியாம போயிருமோ அப்படின்ட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு நான் வந்து நேற்று தினத்துல போனேன். போயிட்டு வந்தோடனே அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து போனோடனே எல்லாம் செக்அப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நர்ஸ் வந்து நமக்கு வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகே, பிளட் ப்ரெஷர், ஹைட்டு, வெயிட்டு, என்னென்ன மெடிடேஷன் எடுக்க அதெல்லாம் மறுபடியும் அவங்க வரிசையை அதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்குச்சுல. அந்த நர்ஸ் வந்து ரொம்ப சோகமா இருந்துச்சு. அப்போ கேட்கச்சுல, அப்புறம் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டோடனே, ஓ ஐ ஆம் நாட் ஹாப்பி, மை சன், அதோட மகன் வந்து 30 வயசு ஆகுது, அது வந்து பாருங்க கேன்சர்னால ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிப்பட்டிருக்காங்க, அது வந்து த்ரோட் கேன்சர், ஸோ உள்ள எதுவே பண்ண முடியாது, உழுங்க முடியாது, எதுக முடியாது, அந்த வேதனையில இருக்கான், 30 வயசு ஆகுது, அவன் வந்து அவன் பிறந்ததுலேருந்தே அவன் வாலிபன் ஆகுதுலேருந்தே அவனுக்கு பிரச்சனை, அப்பவுமே பிளட் ப்ரெஷர் வந்துச்சு, சுகர் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் வந்துச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கான், நான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னோடனே நான் வந்து சொன்னேன், Do you believe ஆண்டவர் நீ விசுவாசிக்கிறானு? ஆமா அப்படின்னேன். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், உன் சன் சாக மாட்டான், அவன் உயிரோட கூட எந்திப்பான் அப்படின்னோடனே அது எப்படி அப்படி ஆச்சரியமா பார்த்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு எழுப்புகிற தேவன். உடனே நான் சொன்னேன், இப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது வந்து என்ன நினைச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க, நானே ஆஸ்பத்திரி தேடி பலவீனத்துக்காக தான் போயிருக்கேன், அப்படி பார்க்கல அது. ஆனா நான் விசுவாசத்தை பேசணும்னே அது அந்த விசுவாசத்தை நான் ஜெபிக்கிறேன், ஓகே எனக்காக ஜெபிக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு. அப்புறம் உடனே அந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா கதவை மூடிட்டு அந்த அந்த ரூம்ல வச்சு அதுக்கு 1 மினிட் ப்ரேயர் பேசணும்னே அதுக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு ஹோப், ஒரு சந்தோஷம், அது சொல்லிச்சு, ஐ ஆம் ஹாப்பி நவ் அப்படின்னு நான் சொன்னேன். யுவர் சன் வில் நாட் டை அன்டில் ஹீஸ் டைம், ஹி வில் கம் பேக், பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அதை சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எதுக்குன்னு சொல்ற, நம்ம போற இடம் எந்த இடம்னு தெரியல, ஏதாவது ஒரு சுயிசஸ சொல்வதற்கான ஒரு வழிகள் திறக்கப்பட ஆண்டவர் செய்வாரு. நம்ம எப்போதும் ஆவியில நடக்க வேண்டும். ஆவியில நம்ம நடக்கும் போதுதான் டக்குன்னு அதை கண்டுபிடிச்சு உடனே அதுக்கு என்ன செய்யணும் நம்ம ஆக்ஷன் எடுப்போம். இல்ல பிசாஸ் வந்து பொய்ய அவனுக்கு பிடிக்காது. நீங்க ஒருத்தருக்காக ஜெபிச்சு பாருங்களேன், உங்க உங்க சமாதானத்தை கெடுக்க பலரும் எடுத்து அவங்கள பயன்படுத்த பாப்பா. நீங்க அமைதியா இருக்கணும், ஏன்னா கத்தர் அவர் அதோட யுத்தத்தை நடத்துகிற தேவன், கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், அவர் அவனை பார்த்து கொள்வார், நம்மளுடைய சமாதானத்தை மட்டும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் இங்க செய்ததை நம்ம பார்க்கிறோம். நான் செய்யற ஊழியத்துல எவனும் மரிப்பதற்காக அல்ல, என்னுடைய தேவன் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புற தேவன் அப்படின்ற அவங்களை சீசர்களுக்கு வந்து அவர் பேச்சினால மாத்திரம் அல்ல, தேவனோட வார்த்தையினால மாத்திரம் அல்ல, அந்த அவர் என்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டினார். ஹல்லேலூயா. சோ அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைங்க நாம எல்லோரும் நம்ம எதை பேசுகிறோமோ அந்த வார்த்தையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட வேண்டும் புறஜாதி ஜனங்களுக்கு. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஜனங்களுக்கு நம்ம அதை காட்ட வேண்டும். அதை காட்டும் போதுதான் அவங்க தேவன் மேல ஒரு விசுவாசம், தேவன் அவங்க மேல வச்சிருக்க அபிஷேகத்து மேல ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வரதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சோ அதைத்தான்
பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடிய காலமாலும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபன் அவர்களை உயிர் உள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பவுல் ஆசோப்பட்டணம் வரைக்கு கரை வழியாக போக மனதாயிருந்தபடினாலே அவன் திட்டம் பண்ணினபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக்கொள்ளும்படி முன்பாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசா பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலா பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளே கிதிபுக்கு எதிராக வந்து இது வந்து பவுலோட பிரயாணத்தை ஃபுல்லா கத்து கரெக்டா எழுதிட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம். பவுல் அவரோட பிரயாணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன். எஸ் பிரதர், நம்ம வந்து வி வாக் இன் த ஸ்பிரிட் ஆர் வாக் பை த ஸ்பிரிட், வி ஹாவ் க்ரூசிஃபைட் அவர் ஃப்ளஷ் வித் ஜீசஸ். ஆமேன். கரெக்டா சொன்னாங்க பிரதர். அதுதான், அப்படி இருக்கும்போது தான் தேவ வல்லமை நம்ம மூலமா வெளிப்படும். அப்பதான் நம்ம மருத்துவர்களை உயிரோடு கூட எழுப்புற வல்லமை நம்ம மூலமா வெளிப்படும். அதாவது பாருங்களேன், நீங்க ஜெபிச்சு ஒரு ஆட்டி சொல்றேன், நீங்க ஜெபிச்சு நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க. இல்ல பிரதர், நான் ஜெபிச்சேன் அவன் உயிரோட எந்திக்கல, கவலைப்படாதீங்க. இன்னும் ஜெபிச்சுட்டே இருங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்க ஜெபிச்சுட்டே இருங்க. எப்பெல்லாம் நோய் உள்ளவங்களும் ஜெபிக்க ஒண்ணுமே இல்லையா, அடுத்த ஆளுக்கு ஜெபி பண்ணுங்க. நீங்க வந்து அந்த விசுவாசத்துல பை ஃபேத் தான், இந்த ஸ்பிரிட்ல தான் நம்ம போக முடியும். அதை நம்ம பார்க்க முடியாது, மாம்சத்துல பார்க்க முடியாது. ஆனா உங்க மூலமா நடக்கத நீங்க சில டைம் உடனே நடக்கும், சில டைம் கொஞ்சம் டைம் நடந்து நடக்கும். நீங்க அப்படியே எக்ஸசைஸ் பண்ண பண்ண உங்க ஃபேத்தை அப்புறம் உடனே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பவுலோட பிரயாணத்தை அப்படியே அதை எழுதி கொண்டு வரதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ பவுல் சொல்றாரு, பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்த பண்டிகை நாளில் ஜெருசலேமுக்கு போக வேண்டிய தீவிரப்பட்ட நிமித்தம் தான் ஆசியாவில காலம் போக்காதபடி எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுத்துவை பிடித்து துரோஹிலியான் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மீலத் பட்டணத்துக்கு வந்தோம். மீலத்திலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையில் மூப்பரையா வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்தபோது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களும் உங்களோடு இவ்விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். இப்ப பவுல் வந்து அவர் ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, அவர் ஊழியத்துல எப்படி சாட்சியா இருந்தாரு பாருங்க, அவர் எப்படி சாட்சியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி எபேசு பட்டணத்தை ஜனங்களை கூட்டு, ஏன்னா அங்க வந்து பயங்கர விக்கிரங்கள் இருந்த பட்டணம். பவுல் மூலமா நடந்த காரியத்தை பார்த்து எல்லா மந்திரம் எல்லா புத்தகத்தெல்லாம் அதை வந்து எரிச்ச ஒரு பட்டணம். மறுபடி வந்து விக்கிரங்களுக்கு வந்து வந்து அவங்க பண்றவங்கலாம் கலகத்தை மூட்டின ஒரு பெரிய பட்டணம் ஆசியாவில். அந்த பட்டணத்துல பாத்தீங்கன்னா விக்கிரங்கள் நிறைந்த பட்டணம். பவுல் சீசர்கள் வந்து நம்ம எப்படி இருக்கணும், அவனால் ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம கத்தருக்காக எப்படி உண்மையும் உத்தவமா இருக்கணும், நம்ம சாட்சி அப்படி எப்படி இருக்கும்போது அவர்களை வழி நடத்தும் என்பதை அவர் தெளிவாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். வெகு மனத்தாழ்மையோடு அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கத்தரை சேவித்தேன். புரோஜனமானவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளிரங்கமா வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. பவுல் பாருங்க, அவள் மூலமா அப்படி அற்புத அடையாளம் நடக்க அவர் சொல்றாரு மனத்தாழ்மையா இருந்தாரா. ஹல்லேலூயா. மனத்தாழ்மையா இருந்தாராம் பாருங்களேன். அவர் தாழ்மைய மக தாழ்மையா ஜெபிக்கலா சிஸ்டர் ராணி சிஸ்டர் கட்டாயம் நம்ம கடைசியில ஜெபிப்போம். கத்த இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை தர போறார். நீங்க விசுவாசிங்க. அவர் தாழ்மையா இருந்தாரு, கண்ணீரோடு எப்போதும் ஜெபித்துட்டு இருந்தாரு. யூதர்கள் மாத்திரம், யூதர்கள் மூலமா அந்த சோதனை மாத்திரம் அல்ல, எல்லா வழியும் அந்த சோதனை இருந்தாலும் கத்தரை சேவித்தாரு. அவர் சொல்றாரு நமக்கு நிறைய சோதனை வரும் பாருங்க. யூதர் அவர் கனெக்ட் பண்றாருன்னா சொந்த நம்ம சொந்த ஜனங்கள்னால. யூதர்கள் யாரு, அவரோட சொந்த ஜனங்கள், அவரு அவரோட குடும்பத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம குடும்பத்தார் மூலமா கூட நமக்கு பிரச்சனை வரும் நம்முடைய விசுவாசத்துக்கு. நம்ம சொந்த பிள்ளைங்க, சொந்த மகன், சொந்த மருமகள், சொந்த பிள்ளை பிள்ளை, சொந்த அப்பா அம்மா, யார் மூலமா கூட உங்களுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக பிசாசு சோதனை கொண்டு வர முடியும். அதுல கூட நம்ம நிலைத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, தாழ்மையா இருக்கணும், தேவனோட கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு உகந்த புரோஜனமானது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பவுலோட சாட்சி அதுல வந்து அவர் தெளிவா சொல்றத பாருங்க. தேவனிடத்துக்கு மனம் திரும்புவது குறித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அவர் எவ்வளவு சாட்சியாக அறிவித்ததை அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் ஜெருசலேமுக்கு போகிறேன்.
அங்கே எனக்கு நேரிட காரியங்கள் நான் அறிவேன். கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் ஜெருசலேமுக்கு போகணும். அது எப்படி போனா, அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அவர் ஜெருசலேமுக்கு போகணும் அவருக்கு ஆசை. ஏன்னா அந்த நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. இப்ப அவர் வந்து அந்த ஆவியை பற்றி எல்லா இடத்துல ஊழிச்சு அந்த நாள்ல அங்க போகணும். ஆனா அங்க போகும்போது ஆவியானவர் முன்னாடி என்ன நடக்கும்னு சொல்லிட்டாரு. இவரை கட்டி உபத்திரத்துல ஒப்பு கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும், ஆனாலும் நாங்க போறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படே, என் பிராணனையும் என் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கி பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அவர் பாருங்க, பவுலோட ஜெபத்தை பாத்தீங்களா, அவரோட விருப்பம் அல்ல, அவரோட மாம்சத்தின்படி நடக்கணும்ல. ஆவியானவர் என்ன செய்யறாரோ என் வாழ்க்கையில நடக்கட்டும், ஆவியானவர் என் குடும்பத்துல என்ன நடக்க செய்கிறார் அது நடக்கட்டும், ஆவியானவர் பிள்ளைங்களோட லைஃப்ல என்ன செய்ய நினைக்க அப்படி நம்ம ஜெபிக்கும் போது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நம்ம பாருங்க சமாதானமா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியதை கேட்டவராகி நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் தெளிவா சொல்றாரு, தெரிச அவர் வந்து கடைசியா நீங்க என்ன பாக்குறீங்க, இதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்க முடியாது, நீங்க எல்லா காரியங்களும் நீங்க பார்க்க முடியாது, இது மாதிரி நடக்க போகுது. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லோருடைய இரத்த பழிக்கு நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதை உங்களை இன்றைக்கு தினம் சாட்சியாக வைக்கிறேன். பவுலோட முடிவு ஊழியத்தை அவர் வந்து சொல்லி முடிக்கதை பார்க்கிறோம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாளராக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப பாருங்க, அவங்கள நம்பி நிறைய ஊழியம் அங்க இருக்குது. அவர் சொல்றாரு, எவ்வளவு எச்சரிக்கையா இருங்க, உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. உங்க ஊழியத்துல உபத்திரம் இருக்கும், உங்க ஊழியத்துல பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை வரும், எல்லாம் வரும். அதனால நீங்க அதுல ஜாக்கிரதையா இருந்து எச்சரிக்கையா இருந்து ஏன் அப்படி சொல்றாருன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அதாவது புரத, அதாவது தேவனுக்கு விரோதமா சுவிசேஷத்தை வித்தியாசமா இன்னைக்கு சிலர்லாம் இன்னைக்கு வித்தியாசமான சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. நிறைய நிறைய பிரிவினை எல்லாம் கிறிஸ்டின்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இது மாதிரிலாம் வரும். பவுல் அன்னைக்கே சொல்லிட்டாரு, யுகோவா தான் தேவன், யுகோவா மட்டும்தான் வழி பண்ணு, யுகோவா விட்னஸ் வருவாங்க. செவன்த் டே நம்ம வந்து அந்த யூதர்கள் சதுபாரி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம செய்யணும், அவங்க வருவாங்க. மோமன்ஸ் வருவாங்க, ஜீசஸ் ஒன்லி ஒன்று வருவாங்க. அதனால நீங்க எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து உண்மையா மாதிரி தெரியும். நிறைய பேர் அவங்க கண்ணி வச்சு அடிக்கதை பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளுக்கு விரோதமா தான் வருவாங்க. அவங்க இந்துக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண சொல்லுங்களேன், இல்ல ஒரு முஸ்லீம் போக மாட்டாங்க. அவங்க நீங்க பாருங்க, அவங்க தேடி போற வீடு கிறிஸ்டியன் வீடு. ஏன்னா உங்களை வஞ்சிக்கும்படி, உங்களை வந்து அவங்களை டிஸ்ட்ரீவ் பண்ணும்படி, உங்க விசுவாசத்தை அவங்க உடைக்கும்படி உங்களை தேடிதான் வருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. உங்களில் சிலர் எழும்பி சீசரில் தங்கிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடுவானங்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், நீங்க யாராவது சீசத்தை உருவாக்கும் போது இல்ல சபை ஊழியர்களா நீங்க இருந்தீங்கன்னா, உங்க ஊழியத்துல நீங்க உங்க சபையில போதிங்க. இதெல்லாம் இப்ப பாருங்க, பவுல் அன்னைக்கே சொல்லிட்டாரு, நீங்க நல்ல விசுவாசத்தில் நிலைத்திருக்கீங்க, பரிசுத்தமான நல்ல சபையில இருக்கீங்க, ஆவிக்குரிய சபையில. உங்களை இழுத்து கொள்ளும்படி யெகோவா விட்னஸ் வருவாங்க, இவங்க வருவாங்க. இங்க எழுதி இருக்குது, அவங்க பாருங்க உங்களை வந்து சத்தியத்தை அப்படியே புரட்டுவாங்க. உங்களுக்கு வந்து அது புதுசு, ஏன்னா நீங்க பைபிளை ஒழுங்கா படிச்சது கிடையாதுல்ல. ஒழுங்கா ஃபுல்லா படிச்சீங்கன்னா நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன்னா என்கிட்டலாம் யெகோவா விட்னஸ் அந்த மர்மன்ஸ் இவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நான் திருப்பி அவங்களுக்கு சில கேள்வி வச்சிருக்கிறேன், அதை கேட்பேன் அவங்ககிட்ட. எனக்கு கத்து கொடுத்தாரு கத்து, அதை கேட்டோன்னு பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க அந்த ஜோசப் ஸ்மித்துக்கு ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்து இந்த வேதத்தை கொடுத்தாங்க. அதுட்டு பைபிள்ல கலாத்தியர்ல தெளிவா போட்டிருக்கு, இந்த சுவிசேஷத்தை நம்ம தவிர ஏஞ்சல்ஸ யாருமே போதிக்க முடியாது. நல்லா பாத்துடுங்க, ஏஞ்சல்ஸ் சுவிசேஷத்தை போதிக்கவே முடியாது. நம்ம பைபிள் நம்ம யோகா இதுலயே படிச்சிருக்கோம். பாருங்க, கொர்னேலியுட்ட யோகா ஏஞ்சல்ஸ் போய் போதிச்சுதா, இல்ல நீ வந்து பீட்டரை கூப்பிடு, பீட்டர் தான் உனக்கு வந்து போதிப்பான். அப்ப எப்படி அவனுக்கு வந்து சுவிசேஷத்தை கொடுக்க முடியும், கொஞ்சம் யோசிக்கணும். அதனால தான் நம்ம வேதத்தை வந்து படிச்சிருக்கணும் நல்லா. ஜெகோவா விட்னஸ் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு,
யெகோவாக்கு வந்து இப்ப குழந்தையே கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, நம்ம வந்து பரலோகத்தை வந்து நம்ம உங்க பூமியில கொண்டு பரலோகம் எல்லாம் கிடையாது அப்படிலாம் அவங்களை கொண்டு போயிருவாங்க. நீங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து மூலமா தான் பரலோகத்துக்கே போக முடியும். இயேசு கிறிஸ்து தான் அவர் தேவன், சர்வ வல்லமை கொண்ட தேவன், அவர் தான் வழி, அவரை விட்ட எந்த வழியுமே கிடையாது. அப்ப எப்படி வரும்? நீங்க இதெல்லாம் நல்லா படித்து கொண்டாதான் உங்களால நீங்க வந்து அதை எதிர்த்து நிற்க முடியும். ஆனபடினாலே நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனோடு புத்தி சொல்லி வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுது சகோதரியை நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவரா இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையோட வசனத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் எப்படி ஒப்பு கொடுக்கற பாருங்க. நீங்க பக்தி விருத்தி அடையிறதுக்கு பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தேவனுடைய அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாருங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வசனத்துல நிலைத்திருங்க, வசனத்தை நீங்க படிங்க, வசனத்தை தியானிங்க, வசனத்துக்கு அதுதான் நாங்க இன்னைக்கு பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு அதிகாரத்தை நீங்க படிங்க, நீங்க தேவனுக்குள்ள நெருங்கி வந்துடலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு முயற்சி செஞ்சு இரவு கண்கள் பார்க்காதபடி கண்வெளித்து எதுக்கு சொல்றோம்னா, தேவனோட வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நீங்க தெரிந்தாதான் நீங்க எதற்கும் கவலைப்படாம இருக்க முடியும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கு என்னோடு கூடியிருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இத்தகைய வேலை செய்து இப்படி பிரயாசப்பட்டு பலவீனத்தை தாங்கவும் வாங்குவதை பார்க்கதும் கொடுக்குவதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்களோடு கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுந்து என் முகத்தை நீ பார்க்க மாட்டேன் அவன் சொன்ன வார்த்தைக்குள் அதிகமாத்து. ஆனா பவுலின் கழுத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவன் முத்து செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். ஹல்லேலூயா. சோ பவுல் வந்து மூன்று ஜேர்னி அவர் பண்றாரு அவர் ஊழியத்தை செய்யறதுக்காக. கடைசியில 3வது ஜேர்னில வந்து அந்த ஊழியத்துல வந்து அவங்ககிட்ட எல்லாருக்கும் அவர் சொல்லிட்டு, கடைசியாக நான் பாக்குறேன், நான் ஜெருசலேம் போக போறேன், அதுக்கப்புறம் அவரோட ஊழியம் வேற மாதிரி மாறப்போகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று. பவுண்டருக்கு அவர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனாரு. அதாவது எப்படின்னா, புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல ராஜாக்களுக்கும் நீ சுவிசேஷத்தை சொல்லுவ, அப்ப அது நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் அவர் ஜெருசலேம் நோக்கி பயணம் செல்கிறார். சோ அதனால நம்ம இந்த பார்த்த இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தபடி பாருங்க, நம்ம ஊழியம் செய்யும் போது நம்முடைய ஊழியம் நம்ம தேவன மூலமா பேசப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தை அற்புதத்தை செய்ய முடியும், அடையாளத்தை கொண்டு வர முடியும், சுகத்தை கொண்டு வர முடியும், மறித்து போயிருக்கிற சூழ்நிலையை உயிர்ப்பிக்க முடியும். நம்ம செய்ய வேண்டிய எப்படி தெரியுமா, நம்ம பேசுற டயத்துல நம்ம பேசாம இருந்தாலே போதும் நிறைய காரியம் சால்வ் ஆயிரும். நான் சொல்றேன், நம்ம குடும்பத்துல நீங்க பேசாம அமைதியா இருந்து பாருங்க, நிறைய காரியம் ஈஸியா சால்வ் ஆயிரும். ஏன்னா நம்ம பேசும்போது மாம்சத்துல பேச ஆரம்பிச்சிருவோம். அவங்க ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு சொல்றது, அப்படி சொல்றது, இப்படி சொல்றது, அதே நிறைய பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால சில டயத்துல நம்ம பேசணும், சில டயத்துல அமைதியா இருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கணும். ஏன்னா அவர் நமக்காக காரியத்தை வாய்க்க செய்யணும். ஏன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் கிடையாது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஆவியில நம்ம போராட வேண்டும். ஆவியில போராடும் போது நம்ம நிதானமாக நடக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்ம காரியத்தை வாய்க்க செய்வார். இப்போது கூட பேக் டு பிரதர் சில காரியத்தை நம்ம பேசினதுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ பேக் டு பிரதர். Thank you so much. Praise God. கர்த்தர் நல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான குட்கா டிவி மற்றும் ஜீசஸ் லவ் டிவி அவங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அதனால நான் சொல்லிக் கொடுத்துருவேன். ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த நாளில் கூட அருமையாக தேவ விளக்கத்தை கொடுத்த அன்பு ரெவரன் செல்லுக்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கும். கர்த்தர் நல்லவர். இதனால இதை ரொம்ப அருமையாக நல்ல புரிதலோடு இதனால பிரசங்கித்த பிரதர் செல்லுக்குமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நல்ல நான் பிரசங்கிக்கும் போது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பிரசங்கிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக நேர்த்தியாக விளக்கத்தை கொடுத்து, அப்போது அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்தது போல பாடின பாடல கூட நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்தது போல இந்த நாளில் இது செய்யும்படியாக நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு விஷயத்தையும் சரி நம்ம ஜெபிக்கும். நிறைய பேர் இந்த காமெடி பண்ணி ஜெபிப்பாங்க, இந்த காமெடி பண்ணி பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனால் அது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்த விஷயம் தோணுது,
அவளை என்ன அழகா நேர்த்தியாக செய்து முடிச்சிருக்காங்க. அதனால அந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக இதுக்கு ஒரு கூட்டங்கள் அவளோட இருந்தது என்பதை நான் சொல்லிக் கொள்ளப்படுகிறோம். மறித்தவர்கள் எழும்பட்டு, அதாவது வந்து நம்முடைய பிரசங்கம்லாம் வெறும் பிரசங்கம் மாதிரி சொல்லிட்டு ஓடிடுவாங்க. நம்ம பாஸ்டர்ஸ்லாம் நல்ல ரெஃபரன்ஸ் மற்றும் இது மாதிரிலாம், ஆனால் அங்கே வந்து ஒரு அற்புதங்களை செய்வோம், அற்புதம் செய்வோம். உண்மையிலே இன்றைக்கி நிறைய பேர் வந்து சமை, எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த அதிகாரத்தில் தியானிக்கப்பட்ட அதிகாலையில் நான் தியானிக்கிறேன், அவன் தூங்கி விழுந்துட்டான். அது மூணாவது மாதிரி வந்து அவன் மூணு தூங்கி விழுந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அது அது போல் இந்த நேரம் இன்றைக்கி அநேக மக்கள் வந்து சபையில் போய் தூங்குறாங்க. நிறைய பேர் கூட அங்கே வந்து தூங்கி விழுந்து அங்கே டக்குனு தூக்கி எழுப்பி விட்ருவாங்க. ஆனால் மூணாவது மாதிரி விழுந்துட்டான். மறித்தவனே போல மறித்தனா, அவனால் முடிஞ்சு போச்சு அவன் சார். ஆனால் நான் பாருங்கள் பவுல் அழகாக எழுப்பி அவனோட கூட வந்து மேல் மேபி நான் தோல் மேலே கை போட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அமே நல்லவர், தேங்க்யூ ஸோ மச். அதுபோல் இந்த நாளில் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது மருத்துவனை எடுக்கப்பட்டான் அப்படிங்கும்போது தேர்ட் ஃப்ளோர்லேருந்து அவன் விழுந்தபோது உண்மையிலே ஒரு அதிசயமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் எலும்பு எலும்புலாம் முடிஞ்சிருக்கும், கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும், இல்லை நெக்கு உடஞ்சிருக்கும், ஏன்னா ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கும், எப்படியேதோ ஏன்னா நீங்கள் சும்மா சாதாரண விஷயமா தேர்ட் ஃப்ளோர்ந்து விழுறது. ஆக இதனால் அப்பேற்பட்டதான தெய்வம் நம்மளை வழிநடத்தினா பவுல் அது போல் மனத்தாழ்வு, அது ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து நிறைய மாஸ்டர்ஸுங்க மனத்தாழ்மே கிடையாது. மன உண்மையிலே நான் டிக்ளேர்டு, காரணம் என்னங்க, அந்த மனத்தாழ்வு எங்க கமாலியல் எப்பேற்பட்டதான ஒரு உயிர் படிப்பு, அந்த காலத்திலே அப்பேற்பட்டதான உயிர் படிப்பு. அவங்க எல்லாமே தூக்கிட்டு ஓடுவாங்க பவுல்கிட்ட, இது மாதிரி இது இது இதுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு டிகிரி ஹோல்டர், நல்ல ஒரு பிஹெச்டின்னு தானே சொல்லுவாங்க அந்த நேரத்தில். அப்பேற்பட்டதாக அப்பேற்பட்டதான் மனத்தாழ்மை, அது ஒரே ஒரு விஷயம் அந்த மன மனத்தாழ்மை. உங்கள் சபையில் கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கறது இந்த சீன் தான் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். மனத்தாழ்மை இருந்தால் தாங்க அந்த சபையில் பரலோகம் போக முடியும். நீ எப்பேற்பட்டதில் வாழ்க்கையை பிரசங்கம் பண்ணாலும் உங்கள் சபையில் கணக்கி ஒரு கொட்டினாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரியணும். அதே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். உண்மையில் ஊழல் செய்தால் பிரச்சனை வரும், கண்டிப்பாக ஏளனங்கள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், எல்லாமே வரும். அது வந்தால் தான் ஊழியம். ஸோ நான் அப்படியே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஊழியத்தில் சிறந்த ஊழியமாக செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படியே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அப்படியே அப்படியே அப்படி தான் இமேஜினேட்டிவ் மைண்டில் தான் போகணும், அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது இதனால் இதை பார்க்குற நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நிச்சயமாக மனத்தாழ்மை நம்ம அடைய வேண்டும். ஆக இதனால் இதை பார்க்குற நீங்கள் நிச்சயமாக தெய்வ பல தெய்வ கிருபை பெற்றுக்கொள்வீங்க, கர்த்தர் நல்லவர். அதுபோல் இதனால் கூட என்னுடைய வாழ்க்கையில் கூட சார், என்னுடைய வாழ்க்கையில் என் சகோதரர்கள் எனக்குமே தர்க்கம் உண்டாச்சு. காரணம் என்னங்க, அவர் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, நான் ஆவிக்குறி பேக்ரவுண்டு, நானும் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு தான். ஆனால் அவங்க வந்து ஜபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்கும், பயங்கரம் வல்லமையாக இருக்கும். ஆனால் அங்கே ஸ்டஃப்பே கிடையாது. நான் ஓப்பனாக நான் டிக்ளேர், இன்றைக்கி சிஎஸ்ஐலாம் மாறிடுது இல்லைன்னு சொல்லுங்க. காரணம் என்னங்க, சும்மா அரைக்கோடு தளங்கக்கூடாது. நிறைய விஷயங்களில் நம்ம பொறுமையின் ஓட்டு தரணும், நம்ம பொறுமையாக இருக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கும். எதிர்ப்புகள் கட்டாயம் இருக்கும், அப்போ தான் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எதிர்ப்புகள் ஏளனங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ, விமர்சனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு எப்போ வந்து ஒரு விஷயத்தை நான் இந்த நாளில் நான் சொல்ல புரியப்படுவோம், ஒரு விஷயத்தை பற்றி உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படிங்கும் போது உழித்தி நிமித்தமாங்க, நான் வேறு உங்கள் பர்சனல் லைஃப் வேறு ஊழியுவேன். ஸோ அது மட்டும் வேண்டாம் வந்து இந்த நாளில் 24, 29, 23, 24 வசனங்களை நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படிங்கும்போது அவங்க வந்து எல்லா நான் வந்து நிறைய பேர் வந்து பிச்சை கேட்பாங்க, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா, இல்லை பவுல் அப்படி சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ரொம்ப நேர்த்தியாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப எனக்கே ஒரு அதிசயமாக இருந்துச்சு. நாங்கள் ஆகிலும் அவையிலும் குறித்து நான் கவலைப்படுகிறேன். அது மற்ற அதாவது 24வது வசனத்தை நீங்கள் தியானிங்க, நிச்சயமாக அதில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வர்றாரு. உண்மையிலே அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆக இதனால் அதுபோல் பவுல் சொல்கிறாரு, இன்னொரு நிறைய விஷயங்கள் ஒரு அதாவது ஒரு மணி இடத்திலும் நான் வெள்ளியாகிலும் பொன்னிலும் வஸ்திரங்களிலும் நான் நிச்சயிக்கவில்லை. இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறேன், கொடுங்களேன் பாரி போயிட்டு வந்தால் கொஞ்சம் செட் ஆச்சுன்னா அப்படி இப்படி தான் தயசு சொல்கிறேன். அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும், ஊழியம் வந்துட்டாலுமே அதை கெத்து இருக்கணும், அந்த கெத்து இருந்தால் தான் உங்களுக்கு சுவிசேஷமே தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களை ஏளனமாக இருக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிக் கொள்ளக்கூடாது. அதே போல் அதுபோல் அந்த யகோவா விட்னஸ் நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன், யகோவா விட்னஸ் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபே ஸ்லிப் ஆகிருப்பாங்க,
அந்த ஏகோ வீட்னஸ் தான். தயவு செய்து சொல்கிறேன், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி அதே போல் என் வீட்டில் வந்து ஒரு டென் கமெண்ட்மெண்ட்ஸ் கட்டளை, அதாவது நானும் சாபத்தை அனுசரித்தேன். காரணம் என்னன்னா ஆசீர்வாதம், நீ அந்த சாபத்தை ஆசீர்வாதம், நீ அந்த ஓய்வினால் கை கொண்டா நிச்சயமாக குடும்பம் ஆசீர்வதிக்கும். நானும் பைத்தியகாரத்தனமாக ஓடி போயிட்டு, நீ ஆனாலும் உன் குமாரனாலும் உன் குமார்த்தி ஆனாலும் யாதொரு வேலை செய்யாமல் உங்கள் வீட்டில் தாப்பால் போட்டு உங்கள் வீட்டில் அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். அந்த பாஸ்டர் சொன்னதெல்லாம் அவர் வந்துடுவார் எதுக்குலே என் வீட்டுக்கு வந்து, அதுக்காக அவர் உப்புரைக்கு என் வீட்டுக்கு மேலேயே அவர் தங்க வச்சுட்டேன். காரணம் என்னக்கா, ஓய்வு நாள் கை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மூ ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம் நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கு, ஃப்ரைடே ஈவினிங்கே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் தேவன் விரும்புறது கிடையாது. காரணம் எனக்கு என்னுடைய நோக்கமே வந்து ஆசீர்வாதம் தான், மறுமை அதாவது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் ஓடினேன். கர்த்தர் அங்கே உணர்த்தினார். அதே போல் எகோ விட்னஸ் நிறைய பேர் வந்து அப்படியே வந்து உள்ள நோய்ச்சிட்டாவும் முடிஞ்சு போச்சு கதை. பிரதர்னா அந்த வசனங்களை சொல்லி சொல்லி அவங்கள விரட்டி விட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, அப்படியா ஓஹோ அப்படின்னு நம்ம ஊங்கொட்டினா முடிஞ்சு போச்சு, எகோ விட்னஸ் கவுத்துட்டு போயிடும். பி கேர்ஃபுல், அதாவது ஓநாய்கள் ஓநாய்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லுங்கள், கத்திருந்தனால உங்களுக்காக பிரித்தே வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அதாவது செம்மறி ஆடுகள் ஒன்று வெள்ளாடுகள் ஒன்று இப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கணும். இந்த நாளில் இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்குறீங்க, மீடியா மினிஸ்டில் பார்க்குறீங்க அப்படின்னு போது நிச்சயமாக இது சாதாரண விஷயம் இல்லை. ஒளிபரப்பு தேவன் அருளியை சொல்லி முடியாது இவங்களுக்கு அசிவுக்கள், கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த நாளில் கூட நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டிருக்கோம். கர்த்தர் இது வந்து பிரத்யேகமாக இந்த ஒளிபரப்பு மூலமாக உங்களை தேவன் சந்திக்கிறாருன்னா நீங்கள் நிச்சயமாக தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க. நீங்கள் அநேகருக்கு இது சுவிசேஷம் சொல்லணும். பிரதர் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அழகாக அந்த ஸ்டாஃப் நர்ஸ்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு, நீங்கள் அங்கே போனோம் அங்கே அற்புதம் நடந்தது. அந்த வீக்னஸ் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் அநேகமாக அவர் போய் அநேகமாக அந்த புள்ள வந்து உண்மையிலே அந்த மகன் வந்து 30 வயசு கொண்ட மகன் வந்து பிரதர் போய் ஜெபிச்சா நிறைய அற்புதம் நடந்திருப்போம். ஏன்னா அவரும் நிறைய ஹீல் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லுவேன். காரணம் என்ன இருக்கா, அந்த விஷயம் கொடுப்பார் ஆண்டு இந்த பிரச்சனை இல்லைன்னா கூட நம்மளை அறியாமே போயிட்டு அங்கே கேட்போம். காரணம் அந்த தேவன் கிரியை செய்கிறாங்க. ஏங்க ஓப்பனாக சொல்லிட்டு நான் இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம் எனக்கு கொடுத்துட்டாரு தேவன். நான் ஒரு சிஸ்டம், தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். நிறைய பிரச்சனை வந்துச்சு, நிறைய போராட்டம் வந்துச்சு. இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர், இந்த சிஸ்டத்தை உருவாக்கினவர் தேவன். அவருக்கு நிச்சயம் இந்த சிஸ்டத்தை நம்ம ஒப்பு கொடுத்து, ஐயோ ஏசப்பா எனக்கு தெரியல, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க, நீங்கள் தான் இதை உருவாக்கிக்கணும், நீங்கள் தான் இதை பலப்படுத்துங்க, நீங்கள் தான் இதை வழிநடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லும்போது 1000 பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, 1000 தப்புகள் பண்ணியிருப்பீங்க, மோசமான உங்களை வெறுக்கிற அளவு கூட நீங்கள் பாவம் செஞ்சுருப்பீங்க. அன்னைக்கு சிஸ்டம் சரியில்லை, அன்னைக்கு அந்த சிஸ்டம் சரியில்லை, இந்த சிஸ்டம் சரியில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த சிஸ்டம் இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் கொடுக்கப்பட்டது, உடனே சேஞ்ச் பண்ண நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு போது, ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் வாங்க பண்ணிக்கல, நான் செய்தது தப்பு தான், நான் செய்தது தவறு தான். மற்றவங்க கேவலமாக பேசலாம் உன்னை பற்றி, அந்த சிஸ்டம்லாம் உங்களை குறை சொல்லும், ஆனால் நான் சிருஷ்டிக்கப்பட்ட சிஸ்டம், அவருக்குள்ளே நான் நிற்கும் போது இந்த சிஸ்டத்தை அவர் டிஸ்மேண்டில் பண்ண மாட்டார். அது இன்னும் அங்கே எங்கே ரீசெட் பண்ணுதோ அங்கே அது நல்லா சால்டரிங் வச்சு நல்லா கரெக்ட் பண்ணி சரி பண்ணிவிடுவது. சரியா புள்ள நல்லா இருந்தது, மாறுபாடாக இருந்துச்சுனாக்கா அந்த சிஸ்டம் டிஸ்மேண்ட்லி. கர்த்தர் அறியல, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை, இருமாப்பாக இருக்குது, என் இறுதி கல்லஞ்சமாக இருக்கிறது, அச்சா சார் என்னடா உங்கள் கிறிஸ்துவங்களா அப்படி இப்படி நீங்கள் சொன்னீங்கனாலுமே அந்த சிஸ்டம் சரியில்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் இட்ஸ் மை காஸ்பல், மை காஸ்பல். காரணம் என்ன அப்படிங்கும்போது கர்த்தர் மாற்றங்களை செய்ய வளர்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், காட் பிளெஸ் யூ. காரணம் என்ன அப்படிங்கும்போது என் சிஸ்டத்தை நான் சரி பண்ணிவிடுவேன், என் சிஸ்டம் வேறு மாதிரி, என் சிஸ்டம் சிஸ்டம்னா என்ன தெரியுமா, கம்ப்யூட்டர், நம்ம கம்ப்யூட்டர் உட்காந்து நம்ம கம்ப்யூட்டர் நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுது, நம்மளுக்கு நம்ம சொன்னால் கேட்குது, அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டம் கேட்கணும். அந்த சிஸ்டம் கேட்கலனா ஏதோ தப்பு நடக்குது என் வாழ்க்கையில் அப்படின்றது. உடனே நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாரு நம்ம காட், அவர்கிட்ட போய் நம்ம சொல்லிடுவோம், என் சிஸ்டம் சரியில்லை, என் சிஸ்டத்தில் வேறு மாதிரிலாம் வேலை செய்து, தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க, என் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுங்க. இதுதாங்க உங்கள் வாழ்க்கையில், இஸ் இஸ் ஆவிக்குரிய வாழ்க்கை. என் சிஸ்டம் சரியில்லை போய் சொல்லிடுவோம், ஓப்பனாக சொல்லுவோம், சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா எப்படி தெரியுது அப்படின்னாக்கா, என்னை மீறி செய்து பாவம், என்னை மீறி சிந்திக்க செய்கிறது, பாவத்துக்குள்ளே நடத்துது. இப்படி நம்ம சொல்ல 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 ரைட் ஓகே, இவன் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது, ஏதோ ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகுது,
அந்த வைரஸை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த கரெக்டாக அந்த வைரஸை கிளீன் பண்ணணும், பாய்சன் வச்சு அடிச்சிருவார், சாவடிச்சிருவார். அவருக்கு தெரியும் என் பிள்ளை நீ கெடுக்காத அந்த வைரஸை நீ ஓஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணுவோம். அந்த நிறைய வைரஸ்கள்லாம் இருக்குது, போக முடியாத வைரஸ்கள்லாம் இருக்குது. அதை நான் சொல்கிறது நான் சிஸ்டமாக சொன்னேன், என் வாழ்க்கை என் உடம்பு எல்லாமே சிஸ்டம் தான், சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சிஸ்டம் நல்ல நீடித்த நாட்களாக இருக்கணும்னாக்கா தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும். அதுதான் அப்போ பவுல் ரொம்ப அழகாக இருக்கும் கட்டி பிடிச்சி அந்த எவ்வளோ கண்கண்டாக காட்சி நான் அந்த இமேஜினில் போய் பார்த்துருங்க எவ்வளோ அந்த பிரியா விடை அப்படின்னும் போது நம்மளை நேசிக்கிறவங்க பிரிஞ்சு போகும்போது அந்த இடத்துல கண் கலங்கிடும் அழுதுவோம், அடப்பா நீ போகாதப்பா ப்ளீஸ் வா இருப்பா இருப்பா ப்ளீஸ் வா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதுதாங்க பவுல், அந்த பவுல் வந்து அவ்வளோ மனத்தாழ்மையாக இருந்தார். அதுபோல் என் சிஸ்டத்தை நீ ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன், என் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னாக்கா நீங்கள் புரிஞ்சுக்கணும், என் சிஸ்டம் பர்ஃபெக்டாக போகுது அப்படின்னாக்கா இந்த நிகழ்ச்சி பார்ப்பீங்க, இந்த ஊழியத்தை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அபியாசப்படுத்துவீங்க. என் சிஸ்டத்துக்கு நான் ஒப்புக்கணும், அவர் சிஸ்டிப்பின் சிஸ்டத்துக்கு ஒப்புணும். இந்த வைரஸ்லாம் உங்களை அடிக்கடி வந்து உங்களை தொந்தரவு பண்ணும். ஸோ அந்த வைரஸ்க்கு நீங்கள் எதிர்த்து நிலங்க கற்று நல்லவர். இதனால் கூட இந்த ஒரு மணி நேரம் இந்த நாளில் நீங்கள் பொறுமையோடு எங்களோடு பார்த்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கும். கற்று நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்க சும்மா ஔஷதமாக இருக்குங்க. அப்படியே ஒன்றுமே உங்களை பண்ண முடியாதுங்க, ஓப்பனாக சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படின்னா ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு போன இன்னைக்கு உட்காந்துனேன் அதிகாலையில், அதிகாலை 3 மணிக்கு நானே மொபைல் எனக்கு அந்த ஃபோனை ஆஃப் பண்ணுவேன், அலாரம் வச்சுருவேன், எப்படியாவது அடிக்கணும் அலாரம் அடித்தவொடனே நான் வேணும் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ சமீப காலங்களில் நானே ஓடி போயிட்டு அலாரம் ஆஃப் பண்ணிடுவேன், காரணம் என்னக்கா எழுப்பி விட்டுருவேன் நான். ஸோ அந்த சிஸ்டத்துக்கு வந்துடணும். அடுத்த நல்லவர் தேங்க்யூ ஸோ மச். இதனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேன் சார், மைக் ஆசைப்படும் ஆகும். இதனால் ரொம்ப அருமையான தெய்வ விளக்கத்தை நம்ம கேட்டோம், இன்னும் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்ளும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், வெரி 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 சிம்பிள், என் சிஸ்டம் கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என் சிஸ்டம் கரெக்டாக போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு விதமான சிஸ்டம் உங்களுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று வைரஸ் உங்களை வந்து உங்களை நோடிடும், உங்களை கஷ்டப்படுத்தும், துன்பப்படுத்தும், துயரப்படுத்தும். அந்த சிஸ்டத்தை நீங்கள் எதிர்க்கணும் அப்படிங்கும்போது தேவ சமூகத்தில் சொல்லுங்க. நிச்சயமாக நம்ம பலவீனம் பாண்டவங்க தான் இல்லைன்னு சொல்ல, நம்மளுக்கு தேவை தான், அற்புதங்கள் தேவை, அதிசயம். ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது நிச்சயமாக ஆவியாளர்களுக்குள்ள கிரியை செய்வார் என்று சொல்லி அன்பு சகோதரர்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன்றது. ஆகவே இதனால் இது எப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஆகவே இதனால் இதை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக உங்கள் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிவிடுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சரண்டராயின் அவர்கிட்ட சரண்டர், நான் எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அப்படியே ப்ரைஸ் அண்ட் வாஷிப்பில் அப்படியே இருந்துட்டு அனைங்கிட்ட இருந்துட்டு அப்படியே போயிடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் நான் மாற்றங்களை சொல்லக்கூடாது. உண்மையிலே இந்த சாப்டர் 20வது வசனத்தில் இதனால் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கா கர்த்தர் காட் பிளஸ் யூ. ஓவர் டு பிரதர் செல்வகுமார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அருமையான சில காரியத்தை நீங்கள் சொன்னீங்க. இப்போ கூட நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம், எல்லாம் சேர்ந்து தேவனோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிற தேவன், நீர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், எங்கள் மூலமாக நாங்கள் பேசும்போது அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற தேவன், எல்லா ஆண்டவரும் நோக்கி ஜெபிக்கலாம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. தகப்பனே பவுலை கொண்டு எக்ஸ்ட்ரானரி திங்ஸ்ல நீ பண்ணீங்க ஆண்டவரே. அப்பா இயேசு அவரோட பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டத மறித்தவளை உயிரோடு கூட எழுப்பி தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை எல்லாரும் அறியத்தக்கதாக அவங்களுக்குள்ள விசுவாசத்தை கூட்டத்தக்க செய்தீங்க ஆண்டவரே. அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நாள்ல கூட எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற அவங்கவுங்களுக்கு என்ன அற்புதத்தை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, குறிப்பாக சிஸ்டர் ராணி அவங்க ஃபேமிலியில அவங்க சன்னுக்கு அவங்க அப்பா மருமகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணணும் அவங்க வேண்டிக் கொண்டுட்டு இருக்காங்க சுவாமி. அதுல ஒரு அற்புதத்தை செய்யபடி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா பொல்லாத விக்கிர ஆராதன வல்லமைகள் சர்ப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி விலகி துரத்துக்குறோம். குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா டிப்ரெஷன், நம்ம சன்னுக்குள்ள இருக்க டிப்ரெஷன், வேதனை, துக்கம் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பெற்றோர்களை, அப்பா பெற்றோர்களை, முதியோர்களை, பெற்றோர்களை கனம் பண்ணும் போதுதான் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் கனமும் நீடிய வாழ்க்கையும் கிடக்கணும் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை அவர் மகனுக்கும் மருமகளுக்கும் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஞானத்தை தாங்க ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு ஆசீர்வதிக்க போது போதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஆண்டவரே.
அது அறியத்தக்கதாக கத்த அவங்க கண்களை திறந்துடணும். அவங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளை கட்டி வெளியே என்று துரத்துகிறோம். சத்தியம் அவங்களுக்குள்ள வரும்படி நான் ஜெபிக்கிறேன். சத்தி ஆவியானவர் அவங்களுக்குள்ள வரும்படி நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அவங்க மருமகள் திரும்ப வரும்படி கட்டளை இடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வரும்போது குடும்பத்துல ஒரு சமாதான மன மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் விலகட்டும் அப்பா இயேசுவே. இந்த வாக்குவாத சண்டைனால நீர் ஆசீர்வதிக்க முடியாதபடி நிறைய தடைகள் அந்த குடும்பத்துல இருக்குது சுவாமி. அப்பா அவங்க எல்லாருக்கும் ஒருநாஸ் வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் மன்னித்து அன்பு கூறும்போது நீ பெரிய ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தை வைத்திருக்கீங்க. அதை அவங்க அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடும் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. அதே போல எங்களோடு இணைந்து பாக்குற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பேரையும் பவுலை போல எடுத்து பயன்படுத்துங்க. சாட்சியா வாடும்படி கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும்படி ஒவ்வொருக்குள்ள அந்த வைராக்கிய உணர்வை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மன தாழ்மையா ஆண்டவரே. அப்பா இயேசு அபிஷேகத்துல நிறைந்தவர்களாய், விசுவாசத்துல நிறைந்தவர்களாய், வசனத்துல நிறைந்தவர்களாய், சத்திய வசனத்தை நாங்கள் அறிவது அதிகளை பரிசுத்தமாக்கும் என்று எழுதியிருக்கிறதே அதேபடி செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் அல்லா, பிரைஸ் அல்லா. தேங்க்யூ. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, கத்தர் செய்த சகல பகார்களை மறவாதே. மே தி லார்ட் பிளஸ் யூ அண்ட் கீப் யூ. மே தி லார்ட் மேக் ஹிஸ் ஃபேஸ் ஷைன் அப்பான் யூ, பி கிரேசியஸ் டு யூ. மே தி லார்ட் லிஃப்ட் அப் ஹிஸ் கவனன்ட் அப்பான் யூ, கிவ் யூ பீஸ். ஷலோம், ஷலோம், ஷலோம். கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளை தினத்துல 21-22 நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சாட்டர்டே நமக்கு ப்ரோக்ராம் இல்லாதனால ரெண்டு அதிகாரங்கள் பார்க்க போறோம். நீங்க வாசிட்டு வாங்க. கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேக் டு பிரதர். Thank you so much. Praise God. கத்தனலவர் நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பான குட்கா டிவி மற்றும் ஜீசஸ் லோவால் டிவி உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல கூட இந்த சத்தியத்தை அறிவுகள் சத்தியத்தை மெய்ந்து கொண்டிருக்கீங்க. கத்தனை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிற தேவன். பிரதர் சொன்னது போல நாளை தினத்தில் கூட சாப்டர் வைசா 21-22 நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேராக வந்துருங்க. அதே முதல்ல நீங்கள் பைபிள் ரீடிங் பண்ணிட்டு வந்துருங்க. எனக்கு நான் அப்படி தான் அட்வான்ஸாக ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி போயிடுவோம். காரணம் எனக்கு நம்ம இப்போ அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கத்த நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் ஃப்ரைடே எலெக்ஷன் இருந்து ஜெபிச்சுட்டு ஓட்டு போடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் உங்களுக்கு காவியானவர் உதவி செய்வார். என்னென்ன ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கத்தரை. இப்போ இந்த ஆட்சி தான் நம்மளுக்குள்ள பரலோக ஆட்சி தான் நம்மளுக்கு இருக்குது. ஆகவே அதனால் இந்த ஆட்சியில் நம்ம என்ன பண்ணுறது, கடமைக்காக இந்த அரசுக்கு நம்ம கடமைப்பட்டாகணும். காரணம் என்னக்கா, இதனால் தேவன் கட்டளை கொடுத்துருக்கார் நமக்காக. அதை வந்து இதனால் ஏற்பட்ட அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் அறிவிட்டார். ஆகவே இதனால் நம்மளுக்கு நித்திய நித்திய வாழ்க்கை பரலோகம் இருக்குது. ஆகவே இதனால் கூட இந்த இன்னைக்குரிய வாழ்க்கைக்கு இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது. ஆகவே இதனால் பார்க்குற நீங்கள் நிச்சயமாக ஜெபித்துட்டு ஓட்டு போடுங்க. கர்த்தவன் ஆசீர்வதிப்பார். அது யார் ஓட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அது வந்து உங்களுடைய உரிமை. அதனால் ஜெபித்துட்டு ஓட்டு போடுதா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ ஸோ மச். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மாயையான உலகினிலே மறைந்திருக்கும் ஒரு லோகம், மன்னர் இயேசுவை நீ பின்தொடர்ந்தால் கண்டடைவாய் பரலோகம். மன்னர் இயேசுவை நீ பின்தொடர்ந்தால் கண்டடைவாய் பரலோகம். பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது, கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது.
பரலோகம், அம்மா பரலோகம், அக்கா பரலோகம், தங்கச்சி பரலோகம், போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர், எதிர்கட்சி யாரும் இல்ல, நிரந்தரமா முதல்வர். எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர், எதிர்கட்சி யாரும் இல்ல, நிரந்தரமா முதல்வர். கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் கட்சி தரும் விளம்பரம், கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் கட்சி தரும் விளம்பரம். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டா எல்லா பொருளும் இலவசம், கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டா எல்லா பொருளும் இலவசம். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டால் உலகில் எல்லா பொருளும் இலவசம், உனக்கு எல்லா பொருளும் இலவசம். கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது, கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம், அப்பா பரலோகம், அண்ணா பரலோகம், தம்பி பரலோகம், போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பதவி என்னும் பலத்தை காட்டி குனிஞ்சி லஞ்சம் வாங்குறான், பணத்துக்காக ஆசைப்பட்டு துணிஞ்சு ஊழல் செய்யறான். பதவி என்னும் பலத்தை காட்டி குனிஞ்சி லஞ்சம் வாங்குறான், பணத்துக்காக ஆசைப்பட்டு துணிஞ்சு ஊழல் செய்யறான். லஞ்ச ஊழல் பணத்துல தான் வந்துடுமா நிம்மதி, லஞ்ச ஊழல் பணத்துல தான் வந்துடுமா நிம்மதி. பரலோகத்திலே இதுக்கு எல்லாம் இல்லையடா அனுமதி, பரலோகத்திலே இதுக்கு எல்லாம் இல்லையடா அனுமதி, பரலோகத்திலே இதுக்கு எல்லாம் இல்லையடா அனுமதி, இல்லையடா அனுமதி. கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது, கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம், அம்மா பரலோகம், அக்கா பரலோகம், தங்கச்சி பரலோகம், போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. தனி மனிதன் யாருக்குமே இல்லையடா சுதந்திரம், வழியை விட்டு மாறி போன நரகம் தாண்டா நிரந்தரம். தனி மனிதன் யாருக்குமே இல்லையடா சுதந்திரம், வழியை விட்டு மாறி போன நரகம் தாண்டா நிரந்தரம். திறந்த வாசல் இருக்குதடா கவலை இனி உனக்கில்லை, திறந்த வாசல் இருக்குதடா கவலை இனி உனக்கில்லை. தீர்ப்பு சொல்லி இயேசு உனக்கு தந்திடுவார் விடுதலை, தீர்ப்பு சொல்லி இயேசு உனக்கு தந்திடுவார் விடுதலை. நியாய தீர்ப்பு சொல்லி இயேசு உனக்கு தந்திடுவார் விடுதலை, தந்திடுவார் விடுதலை.
பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது, கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம் அம்மா பரலோகம், அக்கா பரலோகம், தங்கச்சி பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்க.